நிலம் வாங்குற காலத்துல ஒரு ஏக்கரோட 50,000 ரூபாய்க்கு மீறி மீறி வித்தான். இன்னைக்கு 5 லட்சம் 50 லட்சம் 1 கோடி நேரிக்குது. எந்த விவசாயி வாங்குற? அல்ல, அரசியல்வாதி ஐயா வாங்குறீங்க. பணம் பூரா உங்க பணம். அந்த விளையாட்டம் என்ன செய்யுதுன்னா, எல்லார்த்தையும் இப்ப சொத்துக்கு ஆசைப்பட வைக்குது. 70 வயசு கிழவி எனக்கு பங்கு வேணும்னு கேட்கிறா. இருக்கிறது ஒரு 5 ஏக்கரா. அந்த 5 ஏக்கராவில் 4 முள்ளை இருந்து 4 முள்ளையும் கட்டி கொடுத்து ஏதாவது ஒரு விவசாய குடும்பத்தில், அது கொக்கு வேளாளர் குடும்பத்தில், ஒரு பையன் தன்னுடைய அக்காளோ தங்கச்சியோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டு தனியா போனான்னு சொல்லுக்கு பாக்கலாம். பெண்ணு வேணா தெரிஞ்சா தெரியாமையா எவனையோ கட்டிட்டு ஓடி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு இளைஞனும் ஆண்மகனும் தன்னுடைய தங்கையோ அக்காளோ திருமணம் இல்லாமல் இருக்கின்ற காலத்திலே தான் திருமணம் செய்து ஓடவில்லை. அவனுக்கு 40 வயசு 45 வயசு, எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க. 5 பிள்ளைகள், ஒரு பையனா இருப்பான். 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சீர் சிறப்பண்ணி இவனுக்கு பொண்ணு தேடுற போது இவனுக்கு வயசு 45-50 ஆயிருக்கும். அப்புறம் இப்ப யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்ல, விவசாயினாலே பொண்ணு கொடுக்கறது இல்ல. இப்ப விவசாயின்னு சொன்னாலே பொண்ணு கொடுக்கறது இல்ல, மரியாதை அந்த அளவுக்கு இருக்குது. இதுல போய் பாருப்ப, எங்க ஊர்லயே பக்கத்து வீட்டுல ஒரு சம்பவம். ஒருத்தர், அவர் பேர் சுப்பிரமணியார், அவருக்கு ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளும் ஒரு 4-5 ஏக்கர் இருக்குது அவளுக்கு. இவனுக்கு இருக்கிறது 3.5 ஏக்கரா. 3.5 ஏக்கராவில் எனக்கு பங்கு வேணும். அவங்க அம்மா இருக்கிறா, எனக்கு அதில் 1 ஏக்கரா பங்கும் 2 நாளைக்கு இரவும் வேணும், இல்லாட்டி உனக்கு நான் விவசாயம் பண்ணுறதுக்கு விடமாட்டேன்னு சொல்லிட்டு இவன் போர்வெல்லுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சு கேட்கறதுக்கு கரண்ட் ஆஃபீஸுக்கு போனான். என்னுடைய அனுமதி இல்லாமல் அவனுக்கு சர்வீஸ் கொடுக்காதேன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறான். இப்படி எல்லாம் வந்து இதுல அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லா ஊர்லயும் உறவு கட்டு போய் கிடக்குது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய கைங்கரியா. நம்ம சமுதாயத்துக்கு சேர்ந்த தொண்டு, செஞ்ச தொண்டு. அவருக்கு வேணா ஏராளமான குடும்பம் பசங்க பிள்ளை இருக்குது, நாடே கொள்ளையடிச்சு 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் எடுக்கிற ஒரு குடும்பம் எதுனா கலாநிதி மாறன் குடும்பம். கலாநிதி மாறனுக்கு 54 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம். காவேரி அந்த அம்மாவுடைய, கலாநிதி மாறனுடைய மனைவிக்கு 54 கோடி வருஷம் இருக்க. இங்கிருந்து ஐயா இந்த கோடி சம்பாதிச்சாங்க. கோடி வேண்டியே கட்ட முடியாத போன ஆளுங்க கனவு உலகத்தை நடத்தி என்னால தொழிலா பண்ணாங்க. கனவு தொழிற்சாலை ஏதாவது தயாரிச்சாங்களா? அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு கொள்ளையடித்த ஒரு குடும்பம் இன்னைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம குடும்பங்களை எல்லாம் குடும்பம் முடிக்க வச்சு இப்ப கோர்ட் வாசல் நிக்க வச்சிருக்குது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு ஒரு உண்மை உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப வச்சிருக்கிற அரசியல் சட்டம், நாம வச்சிருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் யாருகிட்ட இருந்து நாம படிச்சது? வெள்ளக்கார பிரிட்டிஷ்கார அவன் தான் நம்மளுக்கு வந்து இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தவன். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு சட்டம் கிடையாது, விட்டம் கிடையாது. நம்ம ஊர் பஞ்சாயத்து தான் நம்மளுக்கு சட்டம். இன்னைக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த சட்டம். அந்த வெள்ளைக்கார நாட்டில் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, எழுதப்பட்ட அரசியல் சாசனம் இங்கிலாந்தில் இல்லை. நாம தான் அதை எழுதி வச்சிருக்கிறோம். அந்த எழுதப்பட்ட சட்டம் இல்லாத அந்த நாட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில்
நாலு பொண்ணு அஞ்சு ஆம்பளை இருந்தான்னா அதுல மூத்த மகன் எவனோ அவன் மட்டும்தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்கார. பாக்கி எல்லாம் வெளியில் ஓடி புழைச்சுக்க வேண்டியதா. இது எவனால் இந்திய அரசியல்வாதிக்கு தெரியுமான்னு இங்கிலாந்தவன நாம் ஒண்ணு அறிவாளிகள் அல்ல. நம்ம ஆண்டத 300 வருஷம் அவன் வச்சிருக்கிற சட்டப்படி இங்கிலாந்துல போய் 100 ஏக்கர் ஒரு விவசாய குடும்பத்துக்கு நிலம் இருந்தால் அந்த 100 ஏக்கர் அப்படியே அந்த குடும்பத்துக்கு இருக்கு. ஏன்னா அதுல மூத்த மகன் ஒருத்தன் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன். இளைய மகனும் சரி அந்த பொண்ணுகளும் சரி அவங்களுக்கு அதுல பங்கு கிடையாது. வேற சொத்துக்கு திருந்தா வாங்கிக்கலாம். இப்படி ஒரு சட்டத்தை உலகத்துக்கே சட்டம் சொல்லி கொடுத்த வச்சிருக்கிறேன். அங்க ஏதோ நம்ம கிட்ட தான் ஜாதி இருக்குது மதம் இருக்குதுன்னு சொல்றீங்க. இங்கிலாந்துல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது சாமானியர்கள் பாராளுமன்றம், பிரபுக்கள் பாராளுமன்றம் சொல்லி நாம் இங்க கீழ் சபை மேல் சபைன்னு வச்சிருக்கிறோம். மேல் சபையில் இருக்கிற பிரபுக்கள் அல்லிங்க, அவன் எல்லாம் நாடோடி நத்தம் பிரபோ கூட பிரபுக்கள் ஆக்கி மேல் சபைன்னு வச்சிருக்க அவனை காப்பி அடிச்சு. ஆனால் இங்கிலாந்துல அந்த பிரபுக்கள் ஒன்லி த அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள். அந்த காலத்தில் இருக்கிற அந்த இங்கிலாந்து ஆண்ட மிட்டாக்கள், மிராசுகள், கவுண்டிஸ், இந்த லார்ட்ஸ் மன்னர்கள் அவங்க தான் அதில் இருக்க முடியும். அந்த மன்னர் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் சாதாரண காமனர்களை கல்யாணம் பண்ணா அதை அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பிரபுக்கள் குடும்பத்துக்குள்ளதான் பண்ணிக்கணும். இப்ப கூட இங்கிலாந்து அரச இதுல ஒரு இளவரசன் போய் மிக சாதாரண பொண்ணை பண்ண முடியாது. அவன் வந்து அந்த பொண்ணு பண்றதனுடைய பொண்ணுடைய குடும்பம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஜமீன்தார் இந்த மாதிரி அங்கு ஒரு பிரபு குடும்பத்தோட தொடர்புள்ளதா இருந்தால் மட்டுமே பண்ண முடியும். அவன் அந்த பண்பாட்டையும் காக்கிறான், நாகரிகத்தையும் காட்டுறான். புதிய நவீனங்கள் எது வந்தாலும் இங்கிலீஷ்காரர் தான் சொல்றான். பழவைகள் அத்தனையும் அவன் தான் காப்பாத்துறான். அப்ப நாமளும் அதே மாதிரி புதுமைகளை ஏற்போம், பழமைகளை காப்போம். புதுமைகளை நாம வேண்டாம்னு சொல்றதில்லை. ஆனா நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு என்ற நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வச்சிருந்த, நமக்கு குலகுருன்னு இருந்தார், நம்மை பாடுறதுக்குமே புலவர்கள் இருந்தார்கள். வேற எந்த ஜாதிக்காரனுக்கு பாடுறதுக்கு புலவன் கிடையாது. என்ன கம்பன் ஒரு